திரு ராமசுப்ரமணியன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். பிரதமருடைய அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க கேட்டது அரசியலா ஆன்மீகமா, இது ரெண்டுமே எல்லாம் அபத்தம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பிக்கின்றேன். இது அபத்தமான ஒரு பேச்சாகத்தான் எனக்கு படுகின்றது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடுவார். அதற்கு இந்த மனித பிறவி அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த மனித பிறவிக்கு நிச்சயமாக ஒரு யாரோ ஒரு அம்மா யாரோ ஒரு அப்பா டெஃபினட்டாக வேணும். இந்த யாரோ அந்த அம்மா யாரோ அப்பா அவரெல்லாம் இல்லாத அம்மா இறந்த பிறகு எனக்கு நான் வந்து ஏதோ மனுஷர்கள் மூலமாக பிறக்கவில்லை, தெய்வீக சக்தியின் மூலமாக நான் பிறந்திருக்கின்றேன். இந்த இறைவனுடைய நேரடியாக ஒரு நீங்கள் சொன்னது போல இந்த தேவ இறை தூதன் அல்லது தேவதூதன் போல பிறந்திருக்கின்றேன் என்ற மொழியில் அவர் பேசுவது என்பது சற்றுமே இயற்கை இயலாத, அதாவது ஒரு எந்த திங்கிங்கும் அது எடுபடக்கூட முடியாத அளவிற்கு பேசக்கூடியது. இந்த உலகத்தில் இது ஒரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த ஜென்மான்னு இல்லை. நான் சொன்ன போல புல்லாகி பூடாகி புழுவாகி எல்லாத்துக்கும் அம்மா அப்பா அம்மா அப்பான்னு எல்லாம் இல்லாமல் யாரும் தானே வர முடியாது. மாணிக்கவாசகர் சொல்வார், தாய்மிலி தந்தைமிலி தான் தனிய நாயனினும் அப்படின்னு. அது மாதிரி அதாவது மாணிக்கவாசகர் திருவாசகத்தை சொல்லும்போது இறைவனை பற்றி பேசும்போது அவனுக்கு தான் தாயும் கிடையாது தந்தையும் கிடையாதுன்னு சொல்ற. இப்போ கிட்டத்தட்ட அதே நிலைமையில தன்னை முன்னிறுத்து கொண்டு அவர் பேசுகின்றார் என்பதை பார்க்கும்போது ரொம்ப விந்தியாக இருக்கிறது. பல பிறவிகளில் எத்தனையோ அம்மாவை பார்த்துருக்கோம். இந்த பிறவியில் இருக்கிற அம்மா தான் போன பிறவியில் இருந்தாங்க, அம்மா அப்பா தான் முன் பிறவி இருந்தா அப்படின்லாம் சொல்ல முடியாது. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதர அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மா ஜாகிர ஜாகிரதனி ஜாகிரதையாக இருப்பான். இந்த பிறவியில் இருக்கக்கூடிய அம்மா வந்து உனக்கு எப்பவுமே அம்மா கிடையாது. நீ எத்தனையோ 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 அம்மாவை பார்த்தாச்சு, எத்தனையோ எத்தனையோ அப்பாவை பார்த்தாச்சு, எத்தனையோ சகோதரர்கள் பார்த்தாச்சு, எத்தனையோ சகோதரிகளை பார்த்தாச்சு. அதனால் நீ ஜாகிரதையாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையான அம்மா அப்பா அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா மாதாச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக அப்படிங்கிற மாதிரி நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி தான் இருக்கும்பொழுது திடீர்னு இவர் வந்து எனக்கு அம்மா இறந்த பிறகு எனக்கு ஞானம் வந்தது, எனக்கு இறை அருளால் எனக்கு புரிந்தது, நான் வந்து ஏதோ இந்த உலகத்தில் மனிதர்கள் மூலமாக பிறக்கவில்லை, அதாவது ஒரு அம்மா அப்பா அவர்கள் மூலமாக பிறக்கலை, ஏதோ அவரே தேவதூதனாக இங்கே அனுப்பியிருக்கின்றார் என்று பேசுவது என்பது அர்த்தமற்ற பேச்சு, ஒரு அகங்கார பேச்சு, ஆணவ பேச்சு அல்லது அறியாமை பேச்சு என்று எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சார், இப்ப ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் சொல்றாங்கல்ல, அது போல ஒவ்வொரு உயிரையும் ஒரு இறைவன் ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைத்திருக்கான் என்றெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அந்த துணியில நான் ஒரு விஷயத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை பரமாத்மா அனுப்பியிருக்காருன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் ஒன்றும் அதை நான் ஒன்றும் குறைய சொல்லலை சார், நான் ஒரு குறையும் சொல்ல. அது ஒரு மனிதன் நீங்கள் சொன்னது போல இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான் என்பது தான் பொருள். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அம்மா இறந்த பிறகு எனக்கு புரிகின்றது, நான் வந்து பயாலஜிக்கல் மதர் அண்ட் ஃபாதர் மூலமாக நான் இந்த உலகத்திற்கு வரவே இல்லை, நேரடியாக இறைவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னா இறை தூதர் என்கின்ற முறையில் பேசுவது இந்த மாதிரி பேசுறதுன்னு சொன்னால் அப்போ என்ன இவர் நபிகள் நாயகமா அல்லது இயேசு பிரானா அல்லது ராமரா அல்லது கிருஷ்ணனா, அவங்களாம் கூட அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கூட அம்மா அப்பா மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இப்படி பார்க்கும்போது இன்னொரு வேடிக்கையான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி பேசின ஆணவ பேச்செல்லாம் நமக்கு இப்போ மட்டுமல்ல, திரேதாயுகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒன்று வருது. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஒரு செகண்ட் இதை முடிச்சிடுறேன். அதாவது நான் தான் கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுண்டு கையில் ஒரு ஜகடை சங்கு சக்கரம் அதெல்லாம் வச்சுட்டு நான் தாங்க கிருஷ்ணன் சொல்லிட்டு பவுண்டர் வாசுதேவன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்தார். அதுக்கு பேர் அவரை பார்த்து கிருஷ்ணனே சிரிக்கிறார், என்னடா நீ யாரோ ஒரு கிறுக்கு பையன், என்ன தான் தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வதம் பண்ணாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதைதான். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் வருகின்றது. அதனால் இது என்ன அவர் சொல்ல விரும்புகின்றார், அதாவது எனக்கு ஈடாக இணையாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, நான் வந்து ஏதோ பர்பஸுக்காக வந்திருக்கேன்னா ரைட்டு, ஏதோ இந்த மாதிரி இறைவன் என்னை படைத்ததற்கு ஒரு பொருள் இருக்கின்றது அர்த்தம் இருக்கின்றது அப்படின்னா ரைட்டு. ஆனால்
நான் வந்து ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் மூலமாக இந்த உலகத்துக்கு வரல, என்ன அப்புறம் எப்படி திடீர்னு அங்கேருந்து வானத்துலேருந்து கீழே அப்படியே குயிச்சிட்டாரா என்ன? இது அது இது அறியாமையின் வழிபாடா, ஆணவத்தின் வழிபாடா, அல்லது என்னன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக இது அரசியலும் கிடையாது, ஆன்மீகம் கிடையாது, இது அகங்காரத்தின் வழிபாடு ஒரு இறைவனுடைய அருளால நான் வந்து சில காரியங்கள் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன்னா யாருமே அதை வந்து குறையே சொல்ல மாட்டாங்க. மாறாக என்னுடைய அம்மா இறந்த பிறகு நான் பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் மூலமாக நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்க மாட்டேன்னு அப்ப யார் சார் அவர்? இதுதான முக்கியமான பாயிண்ட். திரும்ப பாக்கி அவர்களை அதை பத்தி பேசணும். கண்டிப்பா பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் கிடையாது சரி தொடர்ந்து அப்படிங்கும் போது பேசுறதுன்னா அப்ப தென் தட் மீன்ஸ் அது ஆணவத்தின் உச்சியாக இருக்கின்றது அல்லது அறியாமையின் உச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், பிரதமர் அப்படியெல்லாம் நான் கடவுள் என்றெல்லாம் சொல்லவில்லை, தவறாக அந்த கருத்து புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, அவர் வந்து தான் கடவுள்னு சொன்னதாக எனக்கு நானும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் என்ன பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர்க்காக நான் பிறந்ததாக தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி பேசினா அப்ப எங்கே இந்த அன்னை அவர் தான் தமிழை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாரு. அன்னையும் பிதாவும் இருங்க சார், சரி இருங்க சார், கொஞ்சம் இருங்க மிஸ்டர் செல்வம். ஒரே எல்லாரும் பேசும்போது அடிக்காது. எனக்கு ஒரு விஷயம் இப்ப அன்னையும் பீத இவர் தமிழ் தான் ரொம்ப உயர்வா பேசுகின்றார், தமிழ் மாதிரி மொழியே கிடையாதுங்கிறார். ஆனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஔவையார் பாட்டி சொன்னாலே அதையும் அவரு தெரிஞ்சுக்கல. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் யாருமே இல்லாத மாதிரி நான் பிறந்துட்ட மாதிரி பேசுறாரு அவர். அப்ப யார் அவர் தன்னை ஒரு தெய்வ தூதராகத்தான ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார், அது எப்படி ரைட்டு? அவருடைய காலத்துல மணிப்பூரை பத்தி பேசக்கூடாதுன்னு ஸ்ரீலங்காவை பத்தியா பேசணும். அவர் அந்த காலத்துல நடந்ததுதான் அந்த மணிப்பூர் பிரச்சனை, அது மிகப்பெரிய பிரச்சனை, உலகம் அளவுக்கு பேசுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் நான் வந்து யூகேல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அங்க இருக்கக்கூடிய சில பேர் அதாவது டப்ளின் போன்ற இடங்கள்ல இந்த விஷயத்த ஏன் இப்படி நடந்ததுன்னு என்னிட்ட கேட்கும் போது எனக்கு பதில் சொல்றதுக்கு வழி தெரியல. அந்த அளவுக்கு உலக அளவுல இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. அடுத்ததாக சார், சாதாரண சாமானிய ரொம்ப மக்கள் அவங்கெல்லாம் எதுக்கு சார் செத்து போனது? டிமானிட்டைசேஷன்ங்கிற பேர்ல எல்லாரும் தெருவிலையும் பேங்க் வாசல்லையும் பேங்க்குள்ளையும் விழுந்து போறதுக்கு, அதை பத்தி ஏதாவது ஒரு சாரின்னு ஏதாவது சொன்னாரா? ஆயிரக்கணக்கான மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்களே, யாரோ ஒரு நண்பர் குறிப்பிட்டது போல ஒரு ரயில் டிராக்ல அடிபட்டு செத்து போனாங்களே, அதற்காக வருத்தம் தெரிவிச்சாரா? கையை தட்டி தாளம் போடுங்க எல்லாம் சரியா போயிடும் கொரோனா, அல்ல விளக்கேது விளக்கேது வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு பாட சொல்லி எல்லாரையும் விளக்கேது சொன்னாங்களே, இதெல்லாம் நடந்ததுன்னா அப்ப அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதமான ஒரு சாரிங்கிற ஒரு உளவியல் ரீதியா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக எடுத்த முயற்சியா கூட இருக்கலாம் சார். ஆனா நடந்த அதற்கு பிறகு நடந்த கான்சிக்வன்சஸ் பார்த்துட்டு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஐ ஹவ் மேட் யூ சஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னாரா? அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா சார்? நான் வந்து தெய்வ தூதர் மாதிரி நான் வந்தவன் சொன்னான், இப்ப நான் ராமர் கோயில் கட்டினார்னா இவங்க என்ன பேசுறாங்கன்னா நாங்க கட்டல, அது வந்து கோர்ட் மூலமாக நடந்தது, இதெல்லாம் நாங்களா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அதை வெளிப்படையாக சொல்ல. இப்ப எலெக்ஷன் போது நான் கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவதுங்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? சரி, என்ன காரணத்துக்காக இப்படி பேசுறாரு சார் உங்கள் பார்வையில் சார்? அவர் அவர் ஐ திங்க் அவருக்கு ஒரு ஒரு ரொம்ப இந்த மனப்பான்மை ரொம்ப மோசமாக மாறிவிட்டது. அதாவது இன்னைக்கு அவரால் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு இஷ்யூஸ் இல்லை. இன்னைக்கு 2 கோடி பேருக்கு நாங்கள் வருஷத்துக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்களே, கொடுக்க முடிஞ்சுதா? அதே போல் 40 ரூபாய்க்கு இப்போ டாலர் ரூபியை கொண்டு வந்துடுறேன் முடிஞ்சுதா? அப்போ 5 வருஷத்தில் 500 பில்லியன் டாலருக்கு மேலேன்னு அது இப்போ தானே ஏறி இருக்கு எக்ஸ்போர்ட், அது பண்ண முடிஞ்சுதா? $5 trillion 2024 கொண்டு வந்துடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு, எங்கே இந்த 5 trillion டாலர்?
இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டா எதுக்குமே பதில் கிடையாது. எதுக்குமே அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னா, சத்தியமா சொல்றேன், இங்க போற வழிய இருங்க ஒரே ஒரு நிமிஷம், இது போற வழிய பார்த்தா இந்த பிஜேபி காரர்கள், பிஜேபி சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்கள், அப்புறம் பிஜேபியினுடைய சம்சாகிரிஸ் எல்லாரும் சேர்ந்து, அதாவது துதிப்பாடுகின்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு அவருக்காக இவருக்கு நம்ம திரு மோடி அவர்களுக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி தூப தீபாலெல்லாம் காட்டி பாராயணம் சகசநாம இந்த அளவு வரப்போறாங்க பாருங்க. இந்த இட் இஸ் கோயிங் டு கோ டு சச் லோ லெவல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல விரும்புறேன். திரு நரேந்திர மோடி அவர்களே ஒரு அவதாரமாக கொண்டாட போகிறார்கள், அல்லது ஒரு சித்தர் வழிபாடு போல வழிபாடு நடத்த வரதுக்கான எல்லாம் சார் அவங்களெல்லாம் இப்ப எல்லாரையும் ஜஸ்டிஃபை பண்றேன். எனக்கு நான் ரியலா இவர் செல்வம் பேசினார்னா அவர் என்ன எனக்கு அவரை வந்து மதிமுக நண்பருங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். இப்ப பாஜகல இருக்கின்றார் அவர், அதுக்காக பேசுகின்றார், நான் அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். பாக்கி போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் ஏன் இது மாதிரிலாம் பேசணும்? சரி, அப்ப இந்த சம்சா கிரீஸ் எல்லாம், சம்சா கிரீஸ் will definitely go to the extent of constructing temples, ஆராதனை, அபிஷேகம், பாராயணம், சகசநாமம் இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நியாயமான எண்ணப்பாடு உடைய ஒரு நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் தனி மனித துதிங்கிறது ரொம்ப அவத்தமானது. நினைச்சாலும் கூட உங்களுடைய கடுமையான உழைப்பினால நீங்க வெற்றி பெறுவீர்கள். அதே போல வந்து இறந்து உயிர் வாழ்கள் வேண்டும் பறந்து கெடுக உயர்கிய அவங்க அவனுக்கு சாபம், இறைவனுக்கு நேரே சாபம் கொடுக்கறது எவ்வளவு பேர் உண்டு? கடவுள் உண்டு என்பதை பல இடத்துல அவர் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்காரு, 10 பாடல்கள் பின்னாடி எத்தனையோ இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றார். அவரோட பேசுவதற்கு நான் கூட தயாரா இருக்கேன்.